ஹாய் அண்ணாமஷ் போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெட்லியஸ்ட் வெப்பனை பற்றி பார்த்தோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் இருக்கிற பியூட்டிஃபுல் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலே ஃபாரினுக்கு போய் தான் ஊர் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா வந்து ஃபாரினில் தான் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது, இந்தியாவில் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இல்லைன்னு நினச்சிருப்போம். ஆனால் வந்து அதுதான் தப்பு. ஏன்னா இந்தியாவில் வந்து சஹாரா டெசர்ட் மாதிரியான இடமும் இருக்குது, நயாகரா ஃபால்ஸ் மாதிரியான இடமும் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கிமில் இருக்கிற குரு டோங்மர் லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படிப்பட்ட லேக்குனா வேர்ல்டில் இருக்கிற ஹையஸ்ட் லேக்கில் இது வந்து 15வது லேக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த லேக் வந்து ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஜுகல்சோன்மர் லேக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அச்சசல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த லேக்கில் இருக்கிற வாட்டர் வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்குன்னு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. நம்ம ரெண்டாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரேசிலில் இருக்கிற அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரியே இந்தியாவிலையும் ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அது என்னென்னா வெஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு மவுண்டன் ரேஞ்ச்னு படிச்சிருப்போம். அது மவுண்டன் ரேஞ்ச் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டும் கூட. இப்படி பிரேசிலில் இருக்கிற அமேசானில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் வாழுதோ அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. வேர்ல்டில் எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆம்ஸ்டர்டாமில் மட்டும்தான் அந்த துலிப் ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகி ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீலை தரும்னு. ஆனால் அதுதான் தப்பு. ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே துலிப் ஃப்ளவர் ப்ளூம் ஆகி அந்த ஆம்ஸ்டர்டாமில் தர மாதிரி ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீலை தரத்துக்கு ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னா ஸ்ரீநகர். இந்த ஸ்ரீநகர்லேயும் வருஷம் வருஷம் இந்த துலிப் ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்ரீநகரோட வியூவும் சீனரிக் வியூ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால வந்து மைண்டுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலு, அப்புறம் ஒரு ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் வெளிநாட்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து கண்ணு முடிக்க சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சுவிட்சர்லாண்டில் இருக்க மாதிரியே ஒரு இடம் இந்தியாவில் இருக்குதுன்னு உங்கள் யாருக்குன்னா தெரியுமா? அது என்ன இடம்னா குல்மார்க். இந்த இடம் வந்து சம்மரில் ஹீட்டை தணிக்கிறது மட்டும் இல்லாமல் சம்மர்லேயும் ஸ்னோஃபால் நடக்கும். ஸ்னோஃபால் நடக்கிறதுனால வந்து எல்லா மவுண்டன்ஸும் வந்து ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். நீங்கள் இருக்கிற வீடு கூட ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கிடைக்கும். நம்ம அடுத்ததாக எப்படிப்பட்ட ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஐலாண்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வேற எதுவும் இல்லை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஐலாண்டு. ஏன்னா வந்து இந்தியாவிலேயே இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸ்கூபா டைவிங் பண்ண முடியும், சர்ஃபிங் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் யாச்சிங் பண்ண முடியும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வந்து ஃபாரினில் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும்னு நினைப்போம். ஆனால் வந்து இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார்லேயே இந்த மாதிரி விஷயத்தெலாம் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறதுனால வந்து ட்ராவலும் சீப்பாக இருக்குது. இந்த ஐலாண்ட் வந்து தாய்லாண்டில் இருக்கிற பைபை ஐலாண்டோட ட்வின் பிரதர்னே சொல்லலாம். வாட்டர் சிட்டினாலே நம்ம மனசுக்கு வர்றது வந்து வெனிஸ் தான். அதே மாதிரி ஒரு இடம் இந்தியாவில் இருக்குதுன்னு நம்ப முடியாது. அது வேற எந்த இடமும் இல்லை, கேரளாவில் இருக்கிற ஆலப்புழா தான். எப்படி வெனிஸில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து மக்கள் வந்து போட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் இந்த ஆலப்புழாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மக்கள் போகிறதுக்கு போட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆலப்புழாவில் வந்து ரோடோட ரிவர் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லாருக்கும் வாட்டர் ஃபால்னு சொன்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வருது வந்து யூஎஸில் இருக்கிற நயாகரா ஃபால்ஸ் தான். யூஎஸில் இருக்கிற நயாகரா ஃபாலுக்கு ஐடென்டிக்கலாக ஒரு ஃபால்ஸ் இந்தியாவில் இருக்குதுன்னா யாராலையும் நம்ப முடியாது. அப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது என்ன ஃபால்ஸ்னா சத்தீஸ்கரில் இருக்கிற சித்ரகூட் ஃபால்ஸ் தான். இந்த சித்ரகூட் ஃபால்ஸ் வந்து 95 ஹைட்டும் இந்தியாவில் இருக்கிற வாட்டர் ஃபால்லையே வைடான வாட்டர் ஃபாலில் முதல் வாட்டர் ஃபாலாகவும் இருக்குது. நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் ஸ்காட்லாண்டுன்னு அழைக்கப்படுற கூர்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கூர்கும் ஸ்காட்லாண்ட் மாதிரி மழை பிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மான்சூன் பிளேஸாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு ஹில் ஸ்டேஷனு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு விசிட், வாட்டர் ஃபால்ஸு, போட்டிங்கு, அது மட்டும் இல்லை காஃபி எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு நிறையா வந்து இந்த கூர்கில் இருக்குது. இந்த கூர்கில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் ஈஸியாக இருக்கும். உங்கள் ஓன் வெஹிக்கிள் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஆட்டோலாம் மினிமம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மினிமம் 150-200 ரூபீஸ் வாங்குவாங்க. இந்த வீடியோவில் இருக்கிற பிளேசஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபியூச்சர் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. பை பை.